ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவ்யா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பாதி வாட்டர்மெலனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வெரைட்டி கிடைக்கும். பொதுவாக தமிழ்நாட்டில் ரெண்டு வெரைட்டி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க மாதிரி மேலே இருக்க தோல் ஃபுல்லாக டார்க் க்ரீனில் இருக்க மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது. இன்னொரு வெரைட்டி வந்து மேலே இருக்க தோல் வந்து வரி வரியாக, அதாவது ஒயிட் கலர் வித் க்ரீன் கலர் பேச்சஸில் இருக்கும். இதில் இருக்க விதையெல்லாம் நீக்க வேணாம், நம்ம விதையோடு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். விதையில் நிறையா சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ளஷ் ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.